முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நிறைய நண்பர்கள் இன்ஜின் ரெடி பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்ஜின் ரெடி பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, கஷ்டப்பட்டு மெக்கானிக் நண்பர்கள் ரெடி பண்ணுறீங்க. மெயினாக ஸ்பார்க் பிளக் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா சாமானும் வாங்குறீங்க, ஸ்பேர்ஸ் வாங்குறீங்க, அது வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று கோட்டை விட்டுறீங்க. மெயினாக நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்னென்னா, ஸ்பார்க் பிளக் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபயர் ஆகக்கூடியது மிஸ்ஃபயர் ஆகுது. ஏன் மிஸ்ஃபயர் ஆகுது? நீங்கள் அதுக்குற பிளக்கை எடுத்து போட்டுருவீங்க, அதனுடைய பழைய பிளக்கு எடுத்து போடுவீங்க. என்ன பிளக்கு அப்படின்ற ஒரு பட்டிகளாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுடைய வாகனத்தை, கஸ்டமருடைய வாகனத்தை அருமையாக நீங்கள் செயல்பட்டு அருமையாக கொடுக்கலாம். அவங்க கேட்ட காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா மெயின் பிளக்கு, அந்த பிளக்காகப்பட்டது ஒரு முக்கிய ஒரு விஷயங்கள். 2 மாதம் கழிச்சு வச்சு அந்த வண்டி சீசாகி வந்துடும். ஏமா என்னப்பா அது பம்பு போயிடுச்சா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த வண்டி ஸ்கூட்ரு சீசாகி அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் பட்டக்காரர்கிட்ட போவீங்க. எட்டு சரியில்லை, போர் சரியில்லை, பம்பு சரியில்லை. ஆனால் அது கிடையவே கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அருமையான விஷயம்தான். கஸ்டமர் வந்து ஸோ வண்டியை கொடுக்குறாங்க, நீங்களும் நல்லா ரெடி பண்ணுறீங்க, அது ஒரு முக்கியம். ஸோ கஸ்டமர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமா படித்த குழந்தைங்க, மெக்கானிக், ஸோ இன்ஜினியர், ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சங்கள் என்னென்னா, பிளக்கு. இப்போது நம்ம ஸ்கூட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூட்டர் ஆக்டிவா, ஹோண்டா ஆக்டிவாவை ஸ்கூட்டர் என்னென்ன அதுக்கு பிளக்கு நிறுவனங்கள், அந்த என்ஜிகே நிறுவனங்கள் என்னென்ன பிளக்கு அந்த வண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை படித்து அது என்னன்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அப்படியே வீடியோவும் வரும். முதல்ல நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் வரும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா, இது என்ன வந்து அதாவது ஹோண்டா என்ஜிகே ஸ்பார்க் பிளக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்காகவே இந்த விஷயத்தை நான் வந்து போய் சூழ்ந்து ஜெராஸ்கரில் போயிட்டு, ஏன்னா நிறைய நண்பர்கள், நிறைய கஸ்டமர்கள் பிளக்கு தெரியாத வண்டியை ஸ்பார்க் பிளக்கால் நிறைய ப்ராப்ளம், சார்ஜிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்றும் நடக்குது. இப்போது நம்ம ஸ்கூட்டரை பற்றி தகவல், அதாவது மெயின் ஸ்கூட்ரு ஆக்டிவாவில் என்னென்ன ஸ்கூட்ரு அப்படின்ற ஒரு தகவலுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம ஸ்கூட்ரு BS4, அதாவது அந்த மாடல். இப்போ வந்து BS4 அப்புறம் 5G, 4G, 3G, ஓல்டு ஆக்டிவா, இந்த மாதிரி வண்டிகளுக்கு என்ன பிளக்கு போட்டால் உங்களுக்கு அருமையாக இருக்கும், சார்ஜிங் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வரும். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.